தள்ளாடும் வயதுதான் என்றாலும் ஆயுளை வளர்க்கும் மூலிகை வைத்தியத்தில் இன்றும் தளராமல் இருக்கின்றார் பெரா பத்துகஜாவில் வசித்து வரும் 110 வயதுடைய அன்னம்மா பாட்டி. வயது வெறும் எண் என்பதை இவரது முயற்சியும் வெற்றியும் நம் கண்முன்னே நிரூபித்திருக்கிறது. அன்னம்மா அப்புக்குட்டி தமிழ்நாடு தச்சம்பாடியில் பிறந்து வளர்ந்து இரண்டாம் உலக போருக்கு முன்பே மலாயாவில் குடிபெயர்ந்தவர் ஆவார். அன்று மலையகம் வந்து சேர்ந்த இவர் இந்திய பாரம்பரிய மூலிகை பொருட்களை தயாரிப்பதற்கான அறிவையும் அனுபவத்தையும் தம்முடன் கொண்டு வந்திருந்தார். அதன் நம்பிக்கையிலேயே தமது மூலிகை வைத்தியத்தால் சுமார் 700-1000 பெண்களுக்கு பிரசவம் பார்த்ததோடு பல நோயாளிகளுக்கும் தீர்வு கண்டிருப்பதாக அன்னம்மா பாட்டி கூறினார். மூலிகால வந்த ஒரு காரணம் அம்மா இருக்கு சக்தி. அவ்வளவு நிரந்தரமா நீ சக்தி அந்தது இருக்கு. மூலிகோடு மிச்சம் அந்த எதுவும் இல்லை. மூலிகை முகாந்தரப்பட்டது சொந்தமாக செய்யப்படுது. மூலிகையில் என்ன நன்மையா அதை சாப்பிட்டு பார்க்குற ஆகும், அதில் உள்ள உணர்ச்சி பார்க்குற ஆகும், அது திறமை பார்க்குற ஆகும். அது மூணு விதமா பார்த்து வந்தவர்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அன்னம்மா பாட்டிக்கு 4 பிள்ளைகள், 17 பேர குழந்தைகள் மற்றும் 7 கொள்ளு பேர பிள்ளைகளும் உள்ளனர். வயதின் காரணமாக இயலாமை சூழ்ந்த போதிலும் அன்னம்மா தம்மால் இயன்ற சேவைகளை தொடர்ந்து செய்து வருவதாக அவரின் 73 வயதுடைய மகன் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். கடந்த 6 தலைமுறைகளாக தங்கு தடையின்றி கொண்டு வரப்பட்ட மூலிகை வைத்தியம் கால மாற்றத்தால் கைவிட்டு சென்றுவிடக் கூடாது என்பதால் தற்போதைய தொழில்நுட்ப வசதிக்கேற்ப அதனை நவீனப்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த அர்ஜுனா பவர், கியாரா பூஸ்டர், இது மற்றும் இந்த தைல வகைகள், இந்த மாவு பொருள், இவைகளெல்லாம் அவர்கள் பயன்பாட்டில் தானிய வகைகளோ அல்லது இடத்தலை வகைகளோ பயன்பாட்டில் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பலனை அனுபவித்ததனால்தான் இப்பொழுது இதை இப்படி விநியோகப்படுத்துவதற்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை நானும் என் பேர பிள்ளைகளும் என் மக பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இதை தொன்று தொட்டு கொண்டு போவோம். அதோடு தற்போதுள்ள வாழ்க்கை முறை காரணமாக பெரும்பாலானோர் உடல் மற்றும் உள்ளம் ரீதியாக பெரிதும் பாதிப்படைகின்றனர். எனவே ஒரு மனிதன் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை இந்த மூலிகை வைத்தியம் நிவர்த்தி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். பெரும்பாலோருக்கு இனிப்பு நீர், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், கால் அரிப்பு, உடல்ல தோல் வியாதி, சில பேருக்கு கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். இப்படி பல விதமான சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது உறுதுணையாக இருக்கிறது. ஏன்னா என் தாயாரும் அவர்கள் சார்ந்த என் கொள்ளு பாட்டி கொள்ளு பாட்டியெல்லாம் அனுபவித்தது. அவர்கள் நெடுநாள் நெடு பல காலம் உயிர் வாழ்ந்ததற்கு அடிப்படை காரணமே இப்படிப்பட்ட மூலிகைகள் தான். இவ்வாண்டு மார்ச் 31 தமது 110 வயது பிறந்த நாளை முன்னிட்டு மலேசியாவின் வயதான பெண்மணி எனும் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் அன்னம்மாவிற்கு வழங்கப்பட்டது. உற்சாகமான மனம் இருக்கிற வரையில் வயது என்பது ஒரு தடையல்ல என்பதை அன்னம்மா பாட்டி தமது வாழ்வின் வழி உணர்த்தியிருக்கின்றார்.